நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சீனிவாசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னாக்கா, அம்பத்தூர் விஜயலட்சுமிபுரத்துலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார். அவர் என்ன கேட்டிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டு மதிப்புள்ள இந்த வீடு, இதுக்கு வந்து டேம் ப்ரூஃப் பெயிண்ட் அடித்து கொடுக்கணும், இது வந்து வெயில் காலத்தில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது, அதை வந்து வெயிலினுடைய தாக்கத்தை வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக ஃபோன் பண்ணியிருந்தார். நம்மளும் வந்து கொட்டேஷன் கொடுத்தோம். கொட்டேஷன் கொடுத்தோன்னே அவங்க வந்து ஓகே பண்ணாங்க. ஓகே பண்ண பிறகு நம்ம வந்து இந்த வேலையை வந்து நம்ம செஞ்சு கொடுக்குறோம். நம்ம இரும்பு ப்ரெஷில் தான் வச்சு தேய்ச்சி இதை க்ளீன் பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட 5-6 இரும்பு ப்ரெஷ் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து இதில் வந்து பாசை வந்து அதிகமாக இருந்தது. இதுதான் காரணம். இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்க தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பாசை இருக்குது அப்படின்னு. இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குதுன்னு பாருங்கள். பாசை வந்து ரொம்ப காலங்காலமாக அப்படியே தங்கிடுச்சு. இதை வந்து நம்ம தான் வந்து சுத்தம் பண்ணி இதை வந்து எடுத்துட்டோம். இது வந்து வெறும் இரும்பு ப்ரெஷில் நாங்கள் கையிலே தான் தேய்ச்சி எடுத்தோம். நம்மக்கிட்ட வந்து மிஷின் எல்லாம் கிடையாது. இந்த வீட்டு வேலை செய்யும்போது மிஷின் கிடையாது. ஆனால் இப்போ இந்த வீடியோ பதிவு பண்ணுற நேரத்தில் நம்மக்கிட்ட மிஷின் இருக்குது. பங்குனி மாதத்தில் எந்த அளவுக்கு வெயில் அடிக்கின்றது உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் அந்த நேரத்தில் வந்து நமக்கு வந்து இந்த வேலை நாங்கள் செஞ்சுட்டு கலப்பாக வந்து நைட்டில் பத்துன்னு தூங்கும்போது மேலே மொட்டை மாடியில் தான் பத்துன்னு தூங்குவோம். அப்போ வந்து பாய் இதெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் ஃபேன் எல்லாம் கொடுத்து குசுபத்தி இதெல்லாம் கொடுத்து எங்களுக்கு வந்து நல்லா பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டாரு. அவருக்கு வந்து இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். வெயில் நேரத்தில் நல்லா மோரெல்லாம் போட்டு எட்டுன்னு வந்து கொடுத்தாரு. அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. மொத்தம் இந்த வீட்டு வேலை வந்து ஒரு 3 நாள் செஞ்சோம். அந்த 3 நாளில் இது வந்து 2வது நாள். இது 2வது நாளில் காலையிலங்காட்டியும் 6 மணிக்கெல்லாம் இறங்கிட்டோம் வேலையில். இப்போ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப பாசை பிடிச்சதெல்லாம் வந்து நம்ம வந்து முதல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இது வந்து இரும்பு ப்ரெஷில் தேய்ச்சி பக்கெட்டில் தண்ணி வச்சுக்கினு பக்கத்தில் அதெல்லாம் மொத்தம் கழுவி விட்டோம். அதுக்கப்புறம் இது வந்து ஹெட்ரூம். இந்த ஹெட்ரூம்னுடைய பாசை வந்து தான் இவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள், எந்த அளவுக்கு குமிச்சு வச்சுருக்குறோம் பாருங்கள். இது வந்து இந்த ஹெட்ரூமில் ரொம்ப தரையெல்லாம் வந்து ரொம்ப தட்டையாக ரொம்ப டேமேஜாக இருந்தது. இதெல்லாம் வந்து சிமெண்ட் பால் போட்டு நல்லா நைஸ் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் கிரவுட் போட்டு சீல் பண்ணிட்டு பக்காவாக வந்து இதுக்கு வந்து பெயிண்ட் அடிக்க சொன்னாங்க. இதுக்கு வந்து தனியாக வந்து 1000 ரூபா கொடுக்குறதா சொன்னார் வீட்டுக்காரு. அதே மாதிரி கொடுத்துட்டாரு. அதே போல் இதெல்லாம் வந்து லாஸ்ட் ஃபைனலில் உங்களுக்கு இந்த வீடியோ முடிகிற டைமில் உங்களுக்கு வந்து எவ்வளோ செலவாகும் அப்படின்றத நான் இதில் வந்து சொல்கிறேன். அப்புறம் இந்த ஓடுங்கள்லாம் நல்லா பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது பக்கத்தில் வந்து சிமெண்ட் பால் ஊற்றிருப்பேன். இது வந்து என்ன ரேஷியோவில் ஊற்றுறோம் அப்படின்னாக்கா, இப்போது சிமெண்ட் பால் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எந்த சிமெண்ட் வேணாலும் வாங்கிக்கலாம். இப்போ இதில் நாங்கள் அல்ட்ராடெக் சிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு பெரிய பக்கெட்டில் பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். அதில் வந்து 1 லிட்டர் அளவுக்கு வந்து லீக்கேஜ் ஆயில் ஊற்றிக்கணும். அதை வந்து டாக்டர் பிக்ஸிட்டு 301 ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்து சிமெண்ட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ 15 கிலோ அந்த அளவுக்கு போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு நல்லா பெயிண்ட் மாதிரி கொஞ்சம் லைட்டாக அப்படியே திக்காக இருக்கும். அதை வந்து நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும் வந்துடணும். அப்ளை பண்ணிட்டா தான் இந்த மாதிரி தரைங்க வந்து நல்லா நைஸாக இருக்கும். இதுதான் வந்து அதனுடைய சூட்சமம். இப்போ நான் இதுதான் வந்து ஃபாலோ பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த வீட்டுக்காரர் என்கிட்ட சொன்னது வந்து ஃபேனில் வந்து தண்ணி ஓய்வுது வரும்போது, அப்படி இருக்கும்போது அதெல்லாம் வந்து எனக்கு சீல் பண்ணி அரெஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அதெல்லாம் வந்து நம்ம வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துட்டோம். இப்போது இந்த செவருக்கு பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல கொட்டேஷன் கொடுக்கும்போது செவர் வந்து தேவையில்லை அடிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நேரில் வந்து இங்கே வந்து பார்க்கும்போது பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சிட்டு வந்தது. அதனால் செவருக்கு வந்து சுற்றுப்புற செவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கோட்டிங் கொடுத்தோம். ஒரே கலராக இருக்கக்கூடாது. அதை வந்து தரைக்கும் வெள்ளை அப்புறம் செவருக்கும் வெள்ளை அந்த மாதிரி இருந்தாக்கா கண் வந்து பூத்துப்படும். வெயில் நேரத்தில் வந்து மேலேயே வர முடியாது. அந்தளவுக்கு கண் பூத்து போடுற மாதிரி வெள்ளையாக இருக்கும், டால் அடிக்கும். இதுதான் விஷயம். அப்புறம் மேலே இந்த ஹெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 2வது கோட்டு அடிச்சிட்டோம். அந்த 2வது கோட்டு பக்காவாக ஃபினிஷிங் ஆச்சு. இதில் தரைக்கு 3 கோட்டிங்கும் செவருக்கு 2 கோட்டிங்கும் வரும். இது மொத்தம் 80 லிட்ரு பிடிச்சிச்சு பெயிண்ட்டு. இந்த 80 லிட்ரு பெயிண்ட்டினுடைய விலை வந்து 22000 ரூபா செலவாகுது. அதுக்கப்புறம் டாக்டர் பிக்ஸிட்டு 301 ஆயில் வந்து 5 லிட்ரு, அது வந்து 1500 ரூபா. இரும்பு ப்ரெஷ்ஷு 6 300 ரூபா. டைல்ஸ் ஒயிட் கிரவுட்டு அது வந்து கிட்டத்தட்ட 10 கிலோ தேவைப்பட்டது, அது வந்து 600 ரூபா. அப்புறம் 4 இன்ச்சு பட்டித்தகுடு அது வந்து 20 ரூபா. 2 சிமெண்ட் மூட்டை 2 700 ரூபா. ஸ்டெய்னரு 400 மில்லி 260 ரூபா. அப்புறம் லேபர் சார்ஜு 12000 ரூபா ப்ளஸ் அது ஒரு ஹெட்ரூமுக்கு 1000. மொத்தம் சேர்த்தா 13000 ரூபா ஆச்சு. அவர் வேலை திருப்தியாக இருந்ததுனால எனக்கு 500 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு. மொத்தம் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 39000 ரூபா வரைக்கும் செலவாச்சு.
நண்பர்களே, இந்த வீட்டுக்காரர் வந்து எல்லா வகையிலும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நண்பர்களே, மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நம்முடைய சேனலில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.